காலம் பன்னெண்டாம் வாரம் திருப்பதி வழிபாட்டில் பங்கேற்று இறையாசீர்வாதம் வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். அஞ்சாதீர்கள் என்ற அழைப்புகள் நமக்கு கடவுளின் பராமரிப்பையும் அன்பையும் உணர்த்துவதோடு மட்டுமில்லாமல் நேரிய வழியில் வாழ உற்சாகத்தை கொடுக்கின்றது. ஆன்மாவையும் உடலையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே அஞ்சுங்கள் என்ற இறைவாக்கிற்கேற்ப எந்த சூழ்நிலையிலும் தீய வழியை நாடாமல் கடவுள் காட்டிய நேரிய வழியிலும் உண்மையின் வழியிலும் வாழவும் நச்சீதிக்கு சான்று பகர்ந்து வாழக்கூடிய வாழ்வையும் ஆண்டவரிடம் கேட்போம். தொடரும் இத்திருப்பதியில் பங்கேற்போம். ரஜேஸ்வலை பிரியமான சகோதரர்களே, நாங்கள் இந்த 12வது பொதுக்கால ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவருடைய சன்னிதானத்தில் ஒன்று கூடி இந்த பணியை ஒப்புக் கொடுக்க வந்திருக்கின்றோம். இன்றைய இந்த ஞாயிறு வழிபாடு இறை வார்த்தைகள் மூலமாக ஆண்டவருடைய பராமரிப்பு எங்களுக்கு எப்பொழுதும் இருக்கின்றது என்பதை எடுத்துச் சொல்லுகின்றது. ஆகவே அந்த இறை பராமரிப்பை நாங்கள் நம்முடைய வாழ்விலே உணர்ந்து கொள்ள, அனுபவித்துக் கொள்ள, சுவைத்துக் கொள்ள அருள் கேட்டு இந்த பணியை நாங்கள் இணைந்து கொள்வோம். இன்றைய இந்த திருப்பலியிலே இறந்து போன அந்தோனி முத்து தார்சியஸ் என்பவருடைய ஆண்மலை பாட்டிக்காக இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுத்து மன்றாடி கொள்வோம். அதோடு 3வது பிறந்த தினத்தை நினைவு கூறுகின்ற அபிநயா கிருபைதாசன், இவர் ஆண்டவருக்கு தன்னுடைய இந்த வாழ்வின் கொடைக்காக நன்றி சொல்லுகின்றார். அவரோடு இணைந்து தாமரா தோமஸ் அவரும் தாமுடைய வாழ்வில் இறைவன் செய்த நம்பி தினத்துக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். ஆகவே இவர்களை தொடர்ந்தும் ஆண்டவர் தம்முடைய ஆற்றலினாலும் அருளினாலும் இவர்களை நிறைத்து வழிநடத்த வேண்டும் என்று சொல்லியும்
இந்த பள்ளியில் இவர்களுக்காகவும் மன்றாடி கொள்வோம். தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, தூய மரணிகளை கொண்டாட நாங்கள் தகுதி பெறும் பொருட்டு எங்கள் பாவங்களை ஏற்றுக்கொள்ளுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே Jesus.
ஆண்டவரே, உம்மையே நம்பி உம்முடைய அன்பு நிலைத்திருப்பவர்களை நீர் என்றும் கைவிடுவதில்லை. இவ்வாறு நாங்கள் உமது திருப்பெயரை எக்காலத்திலும் போற்றவும் உம்மை அன்பு செய்யவும் எங்களுக்கு அருள் வீராக. உம்மோடு துவையாமி யாரின் ஒன்றை பிளரை விடாயென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனும் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் எரேமியா நூலிலிருந்து வாசகம். எரேமியா கூறியது, சுற்றிலும் ஒரே திகில் என்று பலரும் பேசிக் கொள்கின்றார்கள். பழி சுமத்துங்கள், பாருங்கள், அவன் மேல் பழி சுமத்துவோம் என்கிறார்கள். என் நண்பர்கள் கூட என் வீழ்ச்சிக்காக காத்திருக்கிறார்கள். ஒருவேளை அவன் மயங்கி விடுவான். நாம் அவன் மேல் வெட்டி கொண்டு அவனை பழி தீர்த்துக் கொள்ளலாம் என்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் வலிமை வாய்ந்த வீரரை போல என்னோடு இருக்கின்றார். எனவே என்னை துன்புறுத்துவோர் இடறி விடுவர். அவர்கள் வெட்டி கொள்ள மாட்டார்கள். அவர்கள் விவேகத்தோடு செயல்படவில்லை. அவர்களின் அவமானம் என்று நிலைத்திருக்கும், அது மறக்கப்படாது. படைகளை ஆண்டவரே நேர்மையாளரை சோதித்து அறிபவரும் உள்ளுணர்வுகளையும் இதய சிந்தனைகளையும் அறிபவரும் நீர். நீர் என் எதிரிகளை பழிவாங்குவதை நாம் காண வேண்டும். என் வழக்கை நிமிடம் எடுத்துள்ளேன். ஆண்டவருக்கு புகழ் பாடுங்கள், அவரை புகழ் ஏற்றுங்கள். ஏனெனில் அவர் வடியோரின் உயிரை தீயோரில் பிடிக்கின்ற விடுவித்தார். ஆண்டவர் வளர்ந்து அதில் மாற்று Thank you.
வாசகம். சகோதரர் சகோதரிகளே, ஒரே ஒரு மனிதன் வழியாய் பாவம் இந்த உலகத்தில் நுழைந்தது. அந்த பாவத்தின் வழியாய் சாவம் வந்தது. அது போலவே எல்லா மனிதரும் பாவம் செய்ததால் எல்லா மனிதரையும் சாவு காப்பி கொண்டது. திருச்சட்டம் தரப்படும் முன்பும் உலகில் பாவம் இருந்தது. ஆனால் சட்டம் இல்லாத போது அது பாவமாய் கருதப்படவில்லை. ஆயினும் ஆதாம் முதல் மோசே வரையில் இருந்தவர்கள் ஆதாமை போல் கடவுளின் கட்டளையை மீறி பாவம் செய்யவில்லை. எனினும் சாவு அவர்கள் மீது ஆட்சி செலுத்திற்று. இந்த ஆதாம் வரவிருந்தவருக்கு முன் அடையாளமாய் இருக்கிறார். ஆனால் குற்றத்தின் தன்மை வேறு, அறக்கொடையின் தன்மை வேறு. எவ்வாறெனில், ஒருவர் செய்த குற்றத்தால் பலரும் இறந்தனர். ஆனால் கடவுளின் அறம் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனிதரின் வழியாய் வரும் அறக்கொடையும் பலருக்கு மிகுதியாய் கிடைத்தது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. என் நண்பர்கள் கூட என் வீடு
நிகழ்ச்சிக்காக காத்திருக்கின்றார்கள். இவ்வாறாக அவர் சொல்லி இறுதியிலே ஆண்டவருடைய அந்த வலிமை வாய்ந்த வலிமையை பற்றி, அவருடைய அந்த உடனிருப்பை பற்றி அவர் அழகாக எடுத்து சொல்லுகின்றார். அவர் எந்த சூழ்நிலையிலும், இக்கட்டான அந்த நிலைகளிலும் கூட ஆண்டவர் எங்களோடு தன்னுடைய அந்த நிறைவான பராமரிப்பை தந்து கொண்டிருக்கின்றார் என்பது யதார்த்தமும் உண்மையும் நிறைந்தது. ஆனால் சில வேளைகளிலே அதை எங்களாலே அந்தந்த கணப்படுத்துகளிலே உணர்ந்து கொள்ள முடியாத சூழல்களாக, அல்லது அறிந்து கொள்ள முடியாத அந்த கணங்களாக எங்களை அது கடந்து சென்று விடுகின்றன. சில வேளைகளிலே பல ஆண்டுகளுக்கு பிறகுதான் சில வேளை ஆண்டவருடைய அந்த பராமரிப்பு உண்மையாகவே அந்த கணப்படுத்துகளிலே இருந்தது, எங்களோடு எங்களை வழி நடத்தியது என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அவை இந்த ஆண்டவருடைய அந்த பராமரிப்பு, ப்ராவிடன்ஸ், காட்ஸ் ப்ராவிடன்ஸ், எவ்வாறு நாங்கள் அதை உணர்ந்து கொள்ள முடியும்? சில வருட நாங்கள் விரும்புகிற விஷயங்கள் நடந்துட்டா ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், ஆண்டவர் என்னுடைய சுபத்தை கேட்டுவிட்டார் அப்படி என்று சொல்லி நாங்கள் ஒரு உணர்வை பெறுகிற முடியும். ஆனால் இங்கே நாங்கள் நிறைவார்த்தையோடு பார்க்கின்ற பொழுது அங்கே பிரச்சனைகளும் குழப்பங்களும் ஏற்றுக்கொள்ளாத சூழல்களும் இவ்வாறான அந்த நிலைகளிலும் ஆண்டவர் எங்களோடு எங்களை பராமரித்துக் கொண்டிருக்கின்றார். எங்களை அறியாமல், எங்களுடைய உள்ளுணர்வுகளுக்கு தெரியாமலே ஆண்டவருடைய பராமரிப்புகளுக்கு நிறைவாகி இருக்கின்றது. நாங்கள் இந்த செய்தியிலே பார்க்கிறோம் அந்த ஆண்டவருடைய அந்த பராமரிப்பு எந்த அளவுக்கு மிகவும் மேன்மையானது, எங்கள் மனித வாழ்வை பொறுத்த வரையிலே என்று சொல்லி, அதாவது ரெண்டு சிட்டுக்குருவிகளை விட எங்களுடைய அந்த வாழ்வு அல்லது எங்களை பராமரிப்பது மிகவும் உன்னதமான அந்த செயலாக இருக்கின்றது என்பதை நக்ஷீரியிலே ஆண்டவர் ஜேசுகளும் சுட்டி காட்டுகின்றார். சிட்டுக்குருவிகள் பலவற்றை விட நீங்கள் மேலானவர்கள், எனவே அஞ்சாதீர்கள். இன்றைக்கு எங்களுடைய வாழ்விலே நாங்கள் பல தயக்கங்களும் அச்சங்களும் கலக்கங்களும் எங்களை சூழ்ந்திருக்கின்ற பொழுது நாங்கள் ஒடுங்கி ஒதுங்கி போய்விடுகின்றோம் அந்த அச்சத்திலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக. ஆனால் ஆண்டவர் சொல்லுகின்றார், அந்த இந்த உலகத்திலே உங்களை கொன்று விடவோ அல்லது ஒழித்து விடவோ நினைக்கின்றவர்களுக்காக நீங்கள் அஞ்ச வேண்டாம். மாறாக உங்களுடைய உடலையும் ஆன்மாவையும் அழிக்க வல்லவருக்கு அஞ்சுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கூறியிருக்கின்றார். நாங்கள் சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால், எங்களை சுற்றி நடக்கின்ற ஒரு விஷயங்கள் எங்களுடைய வாழ்வின் ஓட்டத்திலே பார்த்தோம் என்று சொன்னால், நாங்கள் சில சமயங்களிலே பயன்படுகின்றோம் தான். ஆனால் அந்த பயன்படுகின்ற விடயம் எதற்காக என்று சொல்லி நாங்கள் சிந்தித்தோம் என்று சொன்னால், அது ஒரு ஜஸ்ட் ஃபார் டெம்பரரி, தற்காலிகமான ஒரு நிலைகளாகவே அவை இருக்கும். நாங்கள் அவற்றையும் கடந்து என்னுடைய அந்த செயல்களினோடாக நான் என்னுடைய ஆன்மாவை இழந்து விடுவேன் என்ற அந்த ஒரு நிலையிலே நான் அச்சம் கொண்டிருக்கின்றேனா? என்னுடைய ஆன்மாவை நான் தொலைத்து விடுவேன், ஆண்டவருடைய அந்த அன்புக்குள்ளே இருந்து நான் தூர எறியப்பட்டு விடுவேன், விலகி சென்று விடுவேன் என்ற அந்த அச்சத்து நிமித்தம் நான் ஆண்டவரின் பக்கம் அல்லது போனால், அந்த உணர்வோடு நான் ஆண்டவரை என்னுடைய வாழ்விலே நான் அந்த ஆண்டவரை எண்ணி பார்த்திருக்கின்றேனா என்று சொல்லி சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கும். அவைகளே இறைவனுடைய பராமரிப்பு, நான் தூர சென்றால் என்ன, கிட்ட இருந்தால் என்ன, இறைவனுடைய பராமரிப்பு எல்லோருக்கும் ஒரே விதமானதாகவே அது அமைந்திருக்கும். ஏனென்று சொன்னால், ஆண்டவர் நாங்கள் பார்க்கின்றோம் ஆதியாகமத்திலே தொடக்க நூலிலே ஆண்டவர் மனிதனை படைக்கின்ற பொழுது தன்னுடைய சாயலாகவும் தன்னுடைய பாவனையாகவும் மனிதனை படைத்தார். அதனால தான் ஆண்டவர் சொல்லுகின்றார், நீங்கள் சிட்டுக்குருவிகளை விட பலவற்றை விட நீங்கள் மேலானவர்கள். எங்களுடைய அந்த வாழ்வை இறைவன் உண்மையாகவே ஒரு பெருமதி மிக்கதாக அவர் பார்க்கின்றார். சொல்ல நாங்கள் எங்களுடைய வாழ்வை பார்ப்பதற்கு மேலாக இறைவன் எங்களுடைய அந்த வேல்யூ, எங்களுடைய பெருமதியை அவர் கவன கருத்திலே கொள்கின்றார். அதனாலே தான் நாங்கள் தவறு செய்தாலும் பாவம் செய்தாலும் பாவிகளாக இருந்தாலும் ஆண்டவருடைய இறக்கம் அவருடைய பராமரிப்பு தொடர்ந்து எங்களோடு பயணித்துக் கொண்டிருக்கின்றது. பிரியமானவர், நாங்கள் அதை கவனிப்பதில்லை, அதை உணர்வதில்லை. மாறாக எங்களுடைய உலக செயல்பாடுகளிலே எங்களுக்கு தேவையானவை அல்லது எங்களுக்கு அச்சம் கொடுக்கின்றவை, எங்களை அச்சுறுத்துகின்றவைகளை கண்டு நாங்கள் பயந்து ஒடுங்கி விடுகின்றோம்.
மேசேஜிலே ஆண்டவர் மீண்டும் மீண்டுமாக மூன்று தடவைகள் சொல்லுகின்றார். முதன்மை சொல்லுகின்றார், அஞ்ச வேண்டாம். மீண்டும் சொல்லுகின்றார், ஆன்மாவை கொள்ள இயலாமல் உடலை மட்டும் கொள்பவர்களுக்காக அஞ்ச வேண்டாம். ஆன்மாவையும் உடலையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கு அஞ்சுங்கள். இது மீண்டும் சொல்லுகின்றார், அஞ்சாதீர்கள். அவை அந்த வார்த்தைகள் ஆண்டவருடைய அந்த உறுதியையும் அவருடைய அந்த உடனிருப்பையும் எங்களுக்கு மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்துகின்றன. எந்த விதத்தில் நாங்கள் அதை நாங்கள் உணர்ந்து கொள்ள முடியும்? ஆண்டவருடைய அந்த பராமரிப்பு, ஆண்டவருடைய அந்த உடனிருப்பு. நாங்கள் கொஞ்சம் அமைதியாக ஆண்டவருக்கு முன்னால் அவருக்குரிய அந்த நேரத்தை கொடுத்தால் மாத்திரம்தான் அதை நாங்கள் அனுபவிக்க முடியும், உணர்ந்து கொள்ள முடியும், சுவைக்க முடியும். நாங்கள் எப்பொழுதும் பரபரப்போடு இது காலங்களோட வினாயிலோ போக முடியும் மட்டும், நாங்கள் ஏதோ ஒரு விஷயம் பிஸி நேரமில்லை நேரமில்லை என்று சொல்லி பரபரப்பாக நாங்கள் ஓடித்திரிகின்ற பொழுது அந்த ஆண்டவருடைய அந்த பராமரிப்பு, அவருடைய பராமரிப்பு முழு நாளும் ஒவ்வொரு கணப்பொழுதும் இருக்கும். ஆனால் நாங்கள் உணர முடியாது அதை. நாங்கள் we can't aware the providence of God. ஆகவே அந்த உணர்வை நாங்கள் பெற வேண்டும் என்று சொன்னால் we had to stop somewhere and spend some time in silence. அமைதியில் அந்த ஆண்டவருக்கு முன்னால் நாங்கள் அமைதியாக இருக்கின்ற பொழுது பல விடயங்கள் எங்கள் கண்மணிலே வந்து போகும். அந்த ஆண்டவருடைய அந்த அழகான பராமரிப்பு நிறைந்த கணப்பொழுதுகளை நாங்கள் சுவைத்துக் கொள்ள முடியும். அவ்வாறான அந்த அனுபவத்தை நாங்கள் பெறுகின்ற பொழுது அங்கே நாங்கள் அச்சம் கொள்ள மாட்டோம். என்ன சூழல், எந்த சந்தர்ப்பம் வந்தாலும் நாங்கள் துணிவோடு அந்த ஆண்டவருடைய ஆண்டவர்களே அந்த நம்பிக்கையை இறுக பற்றி கொண்டவர்களாக எங்களுடைய விசுவாச பயணத்தை விசுவாச வாழ்வை நாங்கள் மேற்கொள்ள முடியும். அவை அந்த பராமரிப்பை நாங்கள் உணர்வதற்கு முயற்சிப்போம். சின்ன ஒரு அனுபவம், நான் குறுமடத்தில் படிக்கிற நேரத்தில் நான் நினைக்கிறேன் 4வது வருஷம் முடிஞ்ச பிறகு என்னுடைய இறையிலை தொடங்கிய அந்த காலப்படுவது பகுதிகளில் தொடக்கத்தில் ஃபர்ஸ்ட் இயர் தியாலஜி செய்யின கொஞ்சம் பயம், நிறைய பாடம், 26 பாடம் ஒரு செமஸ்டரில், 24 டெஸ்ட், 26 டெஸ்ட் எடுக்கணும், 26 டெஸ்ட் பாடத்துக்கும் 60 மேலே எடுக்கணும். அதை அடுத்த பிரச்சனை 60 குறைஞ்சால் திருப்பி இன்னொரு வருஷம் நாங்கள் ரிப்பீட் பண்ணணும். ஒரு பாடம் ஆக்சுவலி 3 பாடம் தொடர்ந்து 60 குறைய மார்க்ஸ் எடுத்தால் 1 இயர் வேட் ரிப்பீட். 2 பாடம் 60 குறைய எடுத்தால் 1 மாதத்துக்குள்ள இல்லை 2 கிழமைகளில் திருப்பி ரிப்பீட் எக்ஸாம் செய்வோம். இதுதான் அந்த சிஸ்டம். அப்போ ஃபர்ஸ்ட் இயர் தியாலஜி புதுசு, சேம் ஃபியர் என்னென்று ஸ்டார்ட் அண்ட் ஸ்டடி, இவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்தது. அப்போ ஒரே ஒரு அந்த 2 நாள் 3 நாள் அந்த 3 நாளும் கொஞ்சம் பதவியும் மேனம் என்னத்தை செய்தாலும் படிப்பு டெஸ்ட் 26 பாடம் பாஸ் பண்ணணுமே பாஸ் பண்ணணுமேன்னு சொல்லி என்ன படிக்கிறதுக்கு 8 பாடம் தான் வருஷம் கொடுக்க படிக்கிறது. 8 பாடம் இல்லை 6 பாடம் பாஸ் பண்ணினா அடுத்த வகுப்பு போயிடலாம். அப்போ அந்த பதவடிப்போடு இருக்கிற நேரத்தில் 3 நாள் செய்ய கஷ்டப்பட்டேன். இப்போ இந்த 4 நாள் மெல்லவா படிச்சுக்கிட்டு இருக்க 7 போயிட்டு ஒரு 2 மணித்தேழம் நாங்கள் ஸ்டடி ஆவர் 2 hours இன் தி ஈவினிங் 6 to 8. அப்போ படிச்சுக்கொண்டிருந்த நேரத்தில் ஒரு கொஞ்ச நேரத்துக்கு பிறகு மேலாம் சரியில்லை, படிக்கிறது மாறுதில்லை. அப்போ எப்படி சும்மா வழியால் அந்த அறைய விட்டு வழியால் போன நேரம் கோயில் பக்கத்தில் இருந்து கோயிலுக்குள்ளே போயிருந்தேன். அந்த கொஞ்சம் நேரம் அதுக்கு இருக்க கொஞ்சம் மேலாம் நிம்மதியாக இருந்தது, கொஞ்சம் அந்த பதகளிப்பு எனக்கு பெருசாக தெரியல. அப்போ அதுக்கு பிறகு ஒவ்வொரு நாளும் படிச்சுக்கொண்டிருந்து போட்டு கடைசி 20 நிமிஷம் போய் கொஞ்சம் நேரம் கோயிலுக்கு இருப்பேன். மாட்டாரும் ஆனஸ்ட் ஐ டோன்ட் ப்ரே பட் ஐ ஜஸ்ட் சிம்பிளி சிட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் பிளஸஸ் தட்ஸ் இட். அப்படியெல்லாம் செய்து கொண்டு நியர்லி 4 இயர்ஸ் அது முடிய ஸ்டடீஸ் எல்லாம் முடிஞ்சு குருவாக வந்த பிறகு தான் அந்த ஆண்டவர் எப்படி என்ன அந்த நேரம் அந்த 20 நிமிஷம் நான் செலவழித்ததனுடைய அந்த பலனை நான் நிறைய அனுபவித்ததை உணர்ந்து கொள்ளக்கூடிய சூழல் நான் குருவாக வந்த பிறகு, அந்த குருத்துவத்துக்குள்ள அந்த வந்த பிறகு நான் இருக்கின்ற ஆண்டவர் தந்த இந்த குருத்துவம் வந்து அந்த 20 நிமிஷம் செவந்தான் என்றதை நான் உணர்ந்து கொண்டேன். அப்படி பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் பல தடவைகள் ஆண்டவருடைய அந்த பராமரிப்பு இருக்கும், கட்டாயம் இருக்கும். ஆனால் நாங்கள் அதற்கு இடம் கொடுப்பதில்லை, அதை நினைத்து பார்ப்பதற்கு எங்களுக்கு நேரமும் இல்லை. அவ்வளைக்கு ஆண்டவர் அதைத்தான் எங்களுக்கு நிறைவார்த்தை மூலமாக தன்னுடைய அந்த உடனிருப்பை
சொல்லுகின்றார். ஏனென்றால் நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவருக்கு பெருமதிமிக்கவர். நாங்கள் நினைச்சு கொள்ளலாம், நான் பெரிய ஸ்மார்ட்டானால், நான் பெரிய திறமானால், நான் செய்கிறதெல்லாம் சரியா. ஆனால் ஆண்டவருக்கு எல்லாருமே ஸ்மார்ட்டான ஆக்கள் தான். அது நான் அப்படி நினைச்சா அது என்னுடைய பிரச்சனை. ஆனால் ஆண்டவர் எல்லோரையுமே ஸ்மார்ட்டாகத்தான் அவர் பார்க்கின்றார். எல்லோருக்குமே அவருக்கு தேவையானவர்கள். ஆகவே அந்த உணர்வை இன்றைக்கு அந்த உண்மையை ஆண்டவர் இன்றைக்கு வெளிப்படுத்தி இருக்கின்றார். காரணம், அவர் அன்பும் இரக்கமும் மிக்கவராக இருக்கின்றார். அவருடைய இந்த பராமரிப்பு எங்களுக்கு மிகவும் இந்த கனப்பொழுதும் எங்களோடு இருக்கின்றது. அவை நாங்கள் தாழ்ச்சியான அந்த உள்ளத்தோடு அதை நாங்கள் உணர்ந்து கொண்டோம் என்று சொன்னால், நாங்கள் உண்மையாகவே அந்த இறை பராமரிப்புகளை தொடர்ந்தும் அவருடைய நிறைவான ஆசீர்வாதங்கள் எங்களுடைய வாழ்விலையும் எங்களுடைய குடும்பங்களையும் நாங்கள் அனுபவித்துக் கொள்ளலாம். அவை முயற்சிப்போம். அதற்கான அருளை நாங்கள் கேட்டு நிற்போம். இந்த பணியினுடாக My dear brothers and sisters, especially the children, youth, today through the gospel and all the word of God, God speaks with us and He extends His providence towards us and He values us actually. Really, we are very important for in His sight because He created us as His own image. And His likeness. So if you want to see God how He is, you can see us as our brother, our neighbors. Because God created the human nature, human man and woman as His own image and likeness. So that is why we are so important to Him. That's why He compares with the sparrows today in the gospel. Do not fear those who kill us. Because even Do not fear, you are more than value than many sparrows. So here Jesus invites you and He calls you to experience, to realize His providence, God's providence in your day-to-day life. Every moment He is with you, He guides you, He blesses you, He strengthens you. Sometimes we are busy, we don't give time, or sometimes we don't aware of it. Of the providence of God. So let us ask the grace of the Holy Spirit to give that kind of wisdom to understand, to aware God's providence in our day-to-day life. That you may, when you do study, the studies time, whatever you do, in every moment, every single time, He is with you. He is present in you, among you, because He loves you and He values you. So keep that in our mind and let us give ourselves, open ourselves to Him, to become His disciples, as well as share that kindness, the likeness, the image of God with others. The goodness that He has showered upon us, let us share that with others. So for that, let us ask the grace as we participate in today's Holy Eucharist. விசுவாசத்தை அறிக்கைவோம். விண்ணகத்தையும் மண்டபத்தையும் படைத்த எல்லாம் தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூயாவையினால் கருவிற்று கொஞ்சிய காலத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையிலும் இழந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இழந்து உள்ளதனை உயர்த்தி விட்டார். விண்ணகத்துக்கு அடைந்தவரை எல்லாம் தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் மறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்குகின்றேன். நம்புகின்றேன் 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 உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன் இலை வாழ்வை நம்புகின்றேன். அவை இந்த நம்பிக்கையோடு பராமரிக்கும் இறைவனுடைய அந்த வல்லமையும் ஆற்றலையும் உதவியையும் கேட்டு எங்களுடைய தேவைகள் வேண்டுதல் எடுத்து சொல்லி பணியாற்ற அனுப்புபவராம் இறைவா, உமது பணிக்காக நீர் தேர்
தெரிந்து கொண்டையும் திருத்தந்தை ஆயர்கள் குருக்கள் துறவரத்தார் அனைவரும் உமது அறுவடியை மிகுதியாக்கும் உண்மையுள்ள பணியாளர்களாக செயற்பட உதவுமாறு இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். உலகெங்கும் ஓய் நாயகனிடையே ஆட்டுக்குட்டிகளை போன்று வாழ்ந்து கொண்டிருக்கும் கிறிஸ்தவர்கள் அனைவரையும் உமது இறையாட்சியின் கருவிகளாக மாற்றி உலகிற்கு அமைதியையும் மகிழ்ச்சியையும் வழங்குமாறு இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். தேற்றரவு அளிப்பவராம் இறைவா, உலகிலே பல்வேறு சூழ்நிலைகளால் அமைதி இழந்து தவிக்கும் மக்கள் அனைவரும் உம்மை நாடி வரவும் தாயை போன்று தேற்றரவு அளிக்கும் உமது அன்பிலே தாராட்டப்படவும் வரம் தருமாறு இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். பல்வேறு விதமான நோய்களால் தாக்கப்பட்டு வேதனை உருவோர் அனைவர் மீதும் மனமிறங்கி அவர்களுக்கு வேண்டிய நற்சுகத்தை அளித்திட வேண்டுமாறு இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நன்றி உணர்வோடு நிற்கின்ற அபிநயா கிருபைதாசன் தாமிரா தோமஸ் என்பவர்களுக்காக மன்றாடிக் கொள்வோம். எங்கள் ஒவ்வொருவருக்காகவும் உங்களுடைய ஒவ்வொரு தேவைகளுக்காகவும் மன்றாடிக் கொள்வோம். உம்பிள்ளைகளாகிய நாங்கள் உடம்பு எடுத்து நிற்கின்ற எடுத்து வந்திருக்கின்ற இந்த மன்றாட்டுகள் ஒவ்வொன்றையும் நீர் உம்முடைய திருவுளமாக மாற்றி எங்களுக்கு தந்துவிட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே பார்த்து கொண்டாடுகிறோம். Thank you.
சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களிடம் ஆணைந்த கதி எல்லாம் விட தந்தையாக இறைவனை கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, எங்களையும் ஓடோப்புறவாகும் இப்புகழ்ச்சி பலியை ஏற்றிடும். அதனால் நாங்கள் தூயோராக்கப்பட்டு உம்மை மகிழ்விக்கும் எங்கள் மனங்களில் காணிக்கைகளையும் வந்து அழைத்து அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். உறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் இல்லாமல் இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாளும் உம்மிடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் வெட்பக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையில் மனிதனை புதுப்பித்தார், பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார், இறந்தோரிடமிருந்து உயர்த்தெழுந்த நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையை அவர் உடம்புண்டாரி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானதூதர் அணிகளோடும் புனிதர் பெரும் திரளோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி சொல்வதாவது: அவர் பாடுபட குணம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தாம் சிலருக்கு அழித்து கூறியதாக அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்கான கையளிக்கப்படும் என் உடல். இது பாவ மன்னிப்புகள் உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் மன்றாடுகிறோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லா வல்லவர்களாகிய தந்தையே தூயாவியான ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பனை பெற்றதினால் கற்பிக்கப்பட்டு படிப்பினால் பயிற்சி பெற்று நாங்கள் பிள்ளை தந்தையை நோக்கி மன்றாடுவோம்.
புதுப்பிக்கப்பட்டு நாங்கள் உமது கனிமை கெஞ்சி கேட்கின்றோம். உரை பெற்றுடன் நாங்கள் அடிக்கடி நிறைவேற்றும் இப்பலியின் பயனாக எங்கள் மீட்பை உறுதியாய் கண்டடைய செய்வீராக. எங்கள் ஆண்டவனாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆரோக்கிய அன்னை பங்கும் புனித ஃபட்டிமா அன்னை தமிழ் ஆன்மீக பணியகம் இணைந்து நடாத்தும் 36வது வருடாந்த மிட்லன் மறை சாட்சிகள் திருத்தல திருப்பயணம் சனிக்கிழமை ஆடி மாதம் சனிக்கிழமை 15ஆம் தேதி நடைபெறுகின்றது. காலை 11:30 மணிக்கு திருச்சிபுமாலையும் 12 மணிக்கு திருப்பலியும் மீண்டும் 3:30 மணிக்கு நெக்கரணை வழிபாடும் இடம்பெறுகின்றது அன்றைய நாளிலே. ஆகவே அனைவரையும் என்போடு இணைந்து புனிதர்களுடைய பரிந்துரையும் பெறுமாறு அழைக்கப்படுகின்றீர்கள். இதற்காக ஒருவருக்குரிய நுழைவு கட்டணம் $10 இருக்கும் என்பதை உங்களுக்கு அறிய தருகின்றோம். என்ட்ரன்ஸ் ஃபீ நுழைவு கட்டணம். அதோடு அதற்கான போக்குவரத்து ஒழுங்குகளும் பஸ் ஒழுங்குகளும் செய்யப்படுகின்றன. மிஸ்ஸிசாகா இங்கு எங்களுடைய ஆன்மீக பணியக பகுதிகளிலிருந்து பங்கு பெற்று விரும்புகின்றவர்களுக்கு இங்கே எங்களது ஆலயத்திலிருந்து பஸ் ஒன்று ஒழுங்கு செய்யப்படுகின்றது. அவை நீங்கள் பேருந்திலே பஸ்ஸிலே பயணம் செய்ய விரும்பினால் திரு பீட்டர் ஞானப்பிரகாசம் அவருடைய அவரோடு நீங்கள் தொடர்பு கொண்டு முதலிலேயே உங்களுடைய பயண கட்டணத்தை நீங்கள் அறவிட்டு ஒத்துழைப்பு வழங்குமாறு என்போடு கேட்டுக்கொள்கின்றோம். ஒருவருக்கு $40 என்பதையும் அறிய தருகின்றேன். இது தொடர்பான விவரமான விடயங்கள் அடங்கிய ஃப்ளயர்ஸ் நீங்கள் ஆலயத்தை விட்டு வெளியே போகின்ற பொழுது அங்கே வைக்கப்பட்டிருக்கின்றன. நீங்கள் எடுத்து சென்று இனியவர்களுக்கும் இதை தெரியப்படுத்துமாறு என்போடு கேட்டு நிற்கின்றேன். தொடர்ந்தும் இந்த ஆன்மீக இந்த மிட்லண்ட் வேத சாட்சிகள் திருத்தல திருவிழாவையொட்டி இந்த ஆண்டு எங்களுடைய தமிழ் ஆன்மீக பணியகத்துக்கு இந்த ஃபெட்டிமா என்னை தமிழ் ஆன்மீக பணியகம் அதிகமான பொறுப்புகளை எடுத்து செய்ய அழைக்கப்படுகின்றோம். அதிலே எங்களுடைய தன்னார்வ பணியாளர்கள் அதிகமாக எதிர்பார்க்கப்படுகின்றார்கள். அவை தன்னார்வ பணியாளர்களாக வாலண்டியர்ஸாக செயல்பட இணைகின்றவர்கள் முன்வருமாறு என்போடு கேட்டு என்னோட தொடர்பு கொள்ளுமாறு கேட்டு நிற்கின்றேன். ஏற்கனவே வாலண்டியர்ஸ் டிஷர்ட்ஸ் அளிக்கப்படுகின்றது. பொதுவான எங்களுடைய 3 TCCT ONGH and Our Lady of Fatima சாப்பிட்சியினுடைய 3 இலச்சணங்களும் அடங்கியதாக இந்த டிஷர்ட்ஸ் பிரிண்ட் பண்ணப்படுகின்றது. ஏற்கனவே அதற்குரிய நம்பர்கள் கொடுக்கப்பட்டு விட்டது. யாராவது வாலண்டியர்ஸாக எங்களோடு இணைந்து செயல்பட விரும்புகின்றவர்கள் என்னோட தொடர்பு கொண்டு உங்களுடைய விவரங்களை தருமாறு என்போடு கேட்டு நிற்கின்றேன். இடம் இந்த ஆண்டு பாடகர்களாம் திருப்பலி வழிபாட்டுக்கான பாடல்களாகவும் எங்களுடைய ஆன்மீக பணியமே பொறுத்து புறப்படுத்து செயல்படுகின்றது என்பதை உங்களுக்கு அறிய தருகின்றேன். எனும் பீடப்பணியாளர்கள் இந்த திருவிழா திருப்பலியிலே பீடப்பணியாளர்களாக கடமையாற்ற பணிபுரிய விரும்புகின்றவர்களும் என்னோட தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். அதற்குரிய ஒழுங்குகள் அவர்களுக்குரிய உடுப்புகள் நாங்கள் ஆயத்தப்படுத்த வேண்டியிருக்கின்றது. ஆகவே என்னோட நேர காலத்தோடு தொடர்பு கொள்ளுமாறு என்போடு கேட்டு நிற்கின்றேன். இன்னும் நற்கருணை பணியாளர்கள் அன்றைய நாள் அதிகமான நற்கருணை பணியாளர்கள் தேவைப்படுகின்றார்கள். ஏற்கனவே எங்களிடம் 8 பேர் நற்கருணை பணியாளர்களாக பணியாற்றுகின்றார்கள். அவர்கள் உங்கள் வசதியான உங்களுக்குரிய வசதியான நீங்கள் வசதியாக என்று திருப்பலியிலே பங்கு பெறுவீர்கள் என்று சொன்னால் என்னோட தொடர்பு கொண்டு நீங்களும் முன்வந்து எங்கள் உதவி செய்யுமாறு என்போடு கேட்டு நிற்கின்றேன். ஆகவே இந்த திருநாளை உங்கள் அனைவருடைய ஒத்துழைப்போடும் எங்களுடைய தரப்பட்டிருக்கின்ற பொறுப்பை நல்ல முறையில் செயல்படுத்துவதற்கு உங்களுடைய உதவியையும் ஆதரவையும் அன்போடு கேட்டு நிற்கின்றேன். 2வது விடயம் நான் உங்களுக்கு தெரியும் லாஸ்ட் நவம்பரிலிருந்து திருவருகை காலத்திலிருந்து நாங்கள் பாடசாலை மாணவர்களுக்கான செயல் திட்டம் உதவி திட்டம் என்று சொல்லி ஒரு பிள்ளைக்கு $20 என்று சொல்லி பாடசாலை மாணவர்கள் நீங்கள் இங்கேயும் சரி பெரியவர்களும் சரி நீங்கள் ஒத்துழைப்பு வழங்கியிருந்தீர்கள். உங்களுடைய உதவிகளை செய்திருந்தீர்கள். ஏற்கனவே நான் அறிவித்திருந்தேன் $2000 அந்த உதவி திட்டத்திற்காக நீங்கள் விரும்பி உங்களுடைய விருப்பத்தோடு
சேகரிக்கப்பட்டது. அதனுடைய மொத்த தொகை 566,500 ரூபாய். ஆகவே அவை அங்கே யாழ்ப்பாணத்திலே அனுப்பப்பட்டு பழை கட்டைக்காடு, கொக்குழாய், உடையார்கட்டு, பலாளி, பூனகரி, மாரிசன் கூடல், அக்கராயன் என்ற பகுதிகளிலே வாழ்கின்ற பாடசாலை மாணவர்களுக்கான உதவி திட்டங்களாக செய்யப்பட்டிருக்கின்றது. அது அருத்தந்தை நேசன் யாழ்மறை மாவட்ட நிதி ஆணையாளர், நிதி பொறுப்பாளர், அவர்கள் இந்த உதவிகளை செய்து எங்களுக்கு மீண்டும் அவர் அக்னாலேஜ் பண்ணி நன்றி கடிதமாகவும் அதே நேரத்தில் அதனுடைய பிரமதி பில்ஸ் என்ற ஒரு சில பங்குகளை கொடுத்து சில படங்களையும் அவர்களுக்கு அனுப்பியிருக்கின்றார். டிஸ்பிளே பண்ணப்படுகின்றது. ஆகவே உங்களுடைய இந்த பெரிய தாராள உள்ளத்துக்கு நன்றிகள். கிட்டத்தட்ட 160 பிள்ளைகள் இந்த உதவியை பெற்றிருக்கின்றார்கள். $20 ரீதியிலே அதற்கு பெருமதியான பாடசாலை உபகரணங்கள் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே உங்களுடைய இந்த நல்ல உள்ளத்திற்கு என்னுடைய தாழ்மையான அன்பான நன்றிகள். இவ்வாறான சில வழிகளில் நாங்கள் செய்கின்ற செயல்பாடுகளிலே உங்களுடைய தொடர்ச்சியான பங்களிப்பையும் ஒத்துழைப்பையும் அன்போடு நான் எதிர்பார்த்து நிற்கின்றேன். நான் இந்த விடயங்களை எங்களுடைய லெட்டர்ஹெட்லேயும் போட்டு நன்றி கடிதமாக எங்களோடு பதிவு செய்த எல்லா குடும்பங்களுக்கும் நான் இமெயில் ஊடாகவும் அவர்களோடு தொடர்பு கொள்வேன். நன்றி. இறுதி ஆசிரியருக்காக இருந்து நினைப்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் சமாதானத்திலும் சென்று வாழுங்கள். புனிதமிக்கேல் உற்சவம் அதிதூதரான புனிதமிக்கேலே யுத்த நாடுகளை சென்றார். அதற்கிடையே